தீராத நோயும் மரண பயம் விலகிறதுக்கு என்ன பரிகாரம் அதுதான் பார்க்கணும் இந்த ரெண்டு நாளில் உங்களுக்கு எதுவும் செய்து ரொம்ப சின்ன பரிகாரம் இந்த பரிகாரத்தை செய்தீங்கன்னா உங்களுடைய இந்த விஷயங்கள் தீரும் இதை செய்து வணக்கம் வாழ்க நலம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா தீராத நோயும் மரண பயம் விலகிறதுக்கு என்ன பரிகாரம் அதுதான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்னென்னா அதாவது யாசகம் கேட்பவர்கள் பிச்சை எடுக்கிறாங்க இல்லையா நம்ம எங்கேயாவது ரோட்டில் இருப்போம் ஃபோன் பேசின் இருப்போம் கடையில் நிற்போம் எங்கேயா நிற்போம் அப்போ யாசகம் கேட்கறதுக்கு வந்து நிற்பாங்க உடனே நம்ம பாட்டுன்னு அவங்களை நம்ம காசு கொடுக்கணும்னு என்ன இருந்தாலும் ரொம்ப நேரம் அவங்கள காக்க வச்சு கொடுப்போம் இல்லை வீட்டு வாசலில் ரொம்ப நேரம் கேட்டுன்னு இருப்பாங்க அப்புறம் கொடுப்போம் யாசகர்களை காக்க வைக்கக்கூடாது ஒன்றும் கொடுத்து அனுப்பிடுங்க இல்லை கொடுக்கலனா இல்லைன்னு சொல்லி அனுப்பிடுங்க அவர்களை காக்க வைப்பது தர்ம குற்றம் அதாவது நல்லது இல்லைன்னு சொல்கிறாங்க ாலும் கொடுக்கட்டாலும் உங்கள் சௌரியம் ஆனால் அவங்கள காக்க மட்டும் வைக்காதீங்க உங்கள் ஒரு ஆளுக்காக அவங்க நிற்கக்கூடாது டக்குன்னு முடிச்சு விட்டுடுங்க இதை செய்யுங்க இதுக்குள்ளே நம்ம வீடியோக்குள்ளே வருவோம் என்னென்னா இந்த தீராத நோயும் மரண பயம்னு சொல்கிறோம் பாருங்கள் இந்த ரெண்டும் போகிறதுக்கு ஒரு வழி இருக்குது பரிகாரம் இருக்குது நிறைய பேருக்கு மரண பயம் அதிகம் அது மாதிரி தீராத நோயும் இருக்குது இந்த ரெண்டு பேர் இந்த ரெண்டு பாதிக்கப்பட்டவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வாழைப்பூ இருக்குது பார்த்தீங்களா இந்த வாழைப்பூ வாங்கிக்கிங்க வாழைப்பூ வாங்கிட்டு கருப்பட்டின்னு சொல்லப்படுற வெள்ளம் ஒன்று இருக்கும் அது கடையில் கிடைக்கும் கருப்பட்டி வெள்ளம்னு சொல்லுவாங்க அது அந்த கருப்பட்டி வெள்ளத்தை வாங்கி அதை அதை வந்து இந்த வாழைப்பூ அந்த பூ கொஞ்சம் கொஞ்சம் விளக்குனிங்கன்னா அந்த இதழ் இதழாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் விளக்குனிங்கன்னா அதில் உள்ளே அந்த சின்ன சின்ன பூக்கள்லாம் இருக்கும் அதில் அந்த கருப்பட்டி வெல்லத்தை உள்ளே வச்சுருங்க அங்கங்கே அங்கங்கே உள்ளே வச்சுருங்க வச்சுட்டு என்ன பண்ணுங்கள் நல்லா உங்களுக்கு குல தெய்வத்தை நல்லா வேண்டிக்கணும் இஷ்ட தெய்வத்தையும் வேண்டிக்கிட்டு எரும மாட்டுக்கு அதை சாப்பிட கொடுக்கணும் பசுமாட்டுக்கு இல்லை எரும மாட்டுக்கு இதே மாதிரி இது ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை செய்கிறது சிறப்பு அப்படி இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை செய்கிறதும் சிறப்பு இந்த ரெண்டு நாளில் உங்களுக்கு எது சௌரியப்படுதா அன்றைக்கி செய்துக்கலாம் இதை எப்படி எவ்வளோ கம்மியாக பார்த்தாலும் ஒரு ஆறுலேருந்து ஏழு தடவை அது செய்யுங்க ரொம்ப சின்ன பரிகாரம் அதாவது வாழைப்பூ வெள்ளம் கருப்பட்டி வெள்ளம் சாதா வெள்ளம் கிடையாது கருப்பட்டின்னு சொல்லப்படுற வெள்ளம் இதை ரெண்டும் நான் சொன்னபடி செய்து எருமைக்கு சாப்பிட கொடுத்துட்டிங்கன்னு வச்சிங்களேன் இந்த தீராத நோயும் சரி மரண பயமும் சரி டக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் ஒரு ஏழு வாரம் கொடுக்கும்போதே உங்களுக்கு ஒரு மாற்றம் வந்துடும் பாருங்க இதை செய்தாலுமே உங்களுடைய அந்த ரெண்டு விஷயத்துக்கும் ஒரு மாற்றம் வர்றதுக்கான சரியான ஒரு வந்து இது வந்து ஒரு சம்பிரதாய பரிகாரம் இந்த பரிகாரத்தை செய்தீங்கன்னா உங்களுடைய இந்த விஷயங்கள் தீரும் இதை செய்து உங்களுடைய வாழ்க்கையில் நலம் பெற்று வளம் பெறுங்க நன்றி வணக்கம் வாழ்க நலம்